அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இல்லம் தேடி கல்விக்கான தன்னார்வலர்கள் வந்து சென்டர் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த தன்னார்வலுக்கான ஊக்கத்தொகை வந்து போடுறதுக்காக இப்போ அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை எப்படி வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் இல்லம் தேடி கல்வி அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. இல்லம் தேடி கல்வி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்டேட்னு உங்களுக்கு எதாவது கேட்டுச்சுன்னா நீங்கள் அப்டேட் கொடுத்துருங்க. சப்போஸ் அப்டேட் கேட்கல அப்படின்னா, ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓப்பன் நம்ம கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக தன்னார்களுடைய யூசர் ஐடி யூசர் நேம்ங்கிற இடத்துல அவங்களுடைய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டுங்கிறதுல கடைசி 4 இலக்கம் @ டேட் ஆஃப் இயர் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கிங்க. லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்திருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஐஎஃப்சி கோடு கேட்டிருப்பாங்க. தன்னார்வலர்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அந்த ஐஎஃப்சி கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். இப்போ அந்த தன்னார்வலுடைய ஐஎஃப்சி கோடை வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்தனே ஆட்டோமேட்டிக்காக எந்த பேங்க்கு எந்த பிரான்ஞ்சில் இருக்குது, நேமு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அதுலேயே வந்து உங்களுக்கு ஆட் ஆகிக்கும். சரிங்களா. அடுத்தது என்றதை அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் இப்போ வந்து பாஸ்புக்கில் எப்படி வந்து அவங்க நேம் இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணிக்கணும். இப்போ அந்த பாஸ்புக்கில் இருக்கிற மாதிரி அவங்களுடைய நேமை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் ஆட் பண்ணணும். இப்போ பேர் டைப் பண்ணியாச்சு. அடுத்தது அவங்களுடைய மொபைல் நம்பர், பேங்க்கில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த மொபைல் நம்பரை தான் டைப் பண்ணும். வேறு எந்த ஒரு மொபைல் நம்பரையும் நீங்கள் டைப் பண்ணக்கூடாது. அவங்களுடைய பேங்க்கில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் டைப் பண்ணியாச்சு. அடுத்தது அவங்க அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பரை இதில் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணியாச்சு. அடுத்தது பாஸ்புக்கோடைய ஃப்ரண்ட் பேஜ் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி பாஸ்புக்கு வாங்கி வச்சுருக்கணும். வாங்கி வச்சு அதை நீங்கள் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரே எம்பிக்குள்ளே இருக்கணும். இப்போ கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அப்லோடு ஆயிடுச்சு. அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல டிக் மார்க் நமக்கு வந்திருக்கும். சரிங்களா. அடுத்தது என்டர் த சென்டர் சென்டர் டீட்டெயில்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டருடைய ஐடி வந்து கேட்டிருப்பாங்க. சென்டர் ஐடி அப்படிங்கிறது உங்கள் பள்ளியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட டைஸ் நம்பர் தான் சென்டருடைய ஐடி. அந்த சென்டருடைய ஐடி நம்பர் போட்டுக்கலாம். அடுத்தது உங்களுடைய சென்டர் நேம், உங்கள் பள்ளி எந்த இதில் அமைவிடத்தில் அமைஞ்சிருக்கோ அதுதான் உங்களுடைய சென்டருடைய நேம். அந்த சென்டர் நேம்ங்கிறத நான் டைப் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய காமராஜ் நகரில் தான் அமைஞ்சிருக்கு, அதனால் காமராஜ் நகர் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே வந்து சென்டர் ஓப்பன் டேட் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு இது மாதிரி 2022-2021 வரும். உங்கள் சென்டர் வந்து எப்போ ஓப்பன் பண்ணது பாருங்கள். எங்கள் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா 2021. உங்களுக்கு வந்து சென்டர் வந்து 2022 ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா 2022 அப்படிங்கிறத நீங்கள் வந்து குறிப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து 2021 ஓப்பன் பண்ணாங்க. இப்போ 2021 அப்படிங்கிறது குறிப்பிட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மாதம் 12வது மாதம் 18ஆம் தேதி தான் வந்து எங்களை வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதை 18 அப்படிங்கிறத நீங்கள் தள்ளினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட் வந்து நகர்ந்துட்டே வரும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18ஆம் தேதி தான் எங்களுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் டன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சக்ஸஸ் ஆயிரும். எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுக்கணும். உடனே நீங்கள் சேவிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா மீண்டும் வந்து எடிட் பண்ண முடியாது. அதனால் எல்லா தகவலுமே தன்னார்வலருடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேவிங்கிற ஆப்ஷன் கொடுத்தனா நமக்கு சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும். இது மாதிரி தான் தன்னார்வலுடைய பேங்க் டீட்டெயில்ஸை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.